தென்னிந்திய சினிமாவில் டாப் நடிகைகளாக வலம் வரும் நயன்தாரா, சமந்தா போன்ற நாயகிகளே பல ஆண்டுகளுக்கு பின்னர் தான் கோடிகளில் சம்பளம் வாங்க தொடங்கினார்கள். இப்படி உள்ள நிலையில் வெறும் 18 வயதை நிறைந்த இளம் நடிகை ஒருவர் 1.5 கோடி ரூபாய் சம்பளம் கேட்கிறாராம். ஆமாங்க, தெலுங்கில் வெளியான உபேனா படம் மூலம் திரையுலகில் அறிமுகமானவர் தான் நடிகை கீர்த்தி ஷெட்டி. உபேனா படத்தை தொடர்ந்து ஷியாம் சிங்கா ராய், பங்கர் ராஜு ஆகிய படங்களில் நடித்தார். தற்போது இயக்குநர் லிங்குசாமி இயக்கத்தில் ராம் பொத்தினி நடிக்கும் தி வாரியர் மற்றும் சூர்யா பாலா கூட்டணியில் உருவாகி வரும் புதிய படம் ஆகிய படங்களில் கீர்த்தி ஷெட்டி நடித்து வருகிறார். இந்நிலையில் கீர்த்தி சம்பளமாக ஒரு படத்துக்கு சுமார் 1.5 கோடி ரூபாய் கேட்கிறாராம். இதனால் அவரை புக் செய்ய வரும் தயாரிப்பாளர்கள் இப்போதான் வந்தீங்க, அதுக்குள்ள இவ்வளவு கேட்கிறீங்களே என்று விட்டா போதும்டா சாமி என இவரை கண்டாலே தலை தரிக்க ஓடி விடுகிறார்களாம். இருந்தாலும் அவர் 1.5 கோடி ரூபாய் சம்பளம் கேட்ட நிலையில் பாலசூர்யா கூட்டணியில் உருவாகி வரும் படத்திற்கு வெறும் 75 லட்சம் மட்டுமே வழங்கப்பட்டதாக கூறப்படுகிறது. ஒருவேளை சூர்யா மாதிரி ஒரு பெரிய ஹீரோ படம் என்பதால் சம்பளத்தை குறைத்துக் கொண்டார் போலிருக்கிறது என்று முணுமுணுக்கிறது கோடம்பாக்கம்.